ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் டெக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், நடிகர் கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நான் அவங்க இதுலேருந்து ஹாஸ்பிட்டல் தரப்புலன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, டெய்லி எப்போ போல செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க, வேறு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போயிட்டு இருந்தார். அமெரிக்கா போயிட்டு வந்து கொரோனா பாசிட்டிவ் ஆனங்காட்டி அவர் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. தனிமைப்படுத்தி 2 வாரமாக வந்து நம்ம பிக்பாஸ் யார் நடத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 வாரமும் வந்து நம்ம ரமேஷ் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. இது கடந்து வந்து பிக்பாஸ் இப்போ தான் முடிஞ்சது. நம்ம ராஜ் அவர்கள் வின் பண்ணார். சனிக்கிழமை முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருந்தார். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் எடுக்க போயிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரசிகர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கமலஹாசன் சார் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ அடுத்த பிக்பாஸ் வந்து யார் நடத்த போகிறா, அல்டிமேட்டாக யார் நடத்த போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவர் செக்அப் தான் எடுக்க போயிருக்காங்க, யார் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் கமலஹாசன் சாரும் இன்றைக்கி வந்து வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார்னு சொல்லி நம்மளும் தரப்புன்னு சொல்லலாம். இந்த தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். பிக்பாஸ் அல்டிமேட் வந்து சீக்கிரம் கூடிய வரையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுக்குண்டான இப்போ வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தொல்லை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.